ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கட் பார்க்க போகிறோம். மைதா பிஸ்கட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா பிஸ்கட்டுக்கு தேவையான பொருட்கள் மைதா, ஜீனி, அப்புறம் நம்ம நெய், அவ்வளோதான். மைதா வந்து நான் இதில் ஒரு வழக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு வழக்குன்னா அதில் பாதி ஜீனி எடுத்திருக்கேன், அப்புறம் நெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து ஜீனியை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு அப்புறம் இந்த மைதாவை வந்து மைதாவில் இந்த சுகர் பவரை கொட்டி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பார்க்கலாம், நைஸாக திரிச்சுக்கிட்டோம். இப்போது இந்த இதை வந்து மைதாலையை கொட்டிட்டு அப்புறம் நெய் எடுத்து ஊற்ற போகிறோம். செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நகட்டி நம்ம வந்து சின்ன சின்னதாக ஸ்கொயர் மாதிரி செஞ்சுட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நகட்டியாச்சு. ரொம்ப தின்னாக நகட்டவே தேவையில்லை, கொஞ்சம் திக்காக நகட்டிட்டு நம்ம இப்போ கட் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, நம்ம செஞ்சதை எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டிருக்கோம். இப்போ பொரிஞ்சிட்ருக்கு, வேகட்டும், பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம மைதா பிஸ்கட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.